ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது விமல் ஜேர்னி. இன்றைக்கி நம்ம ZAAROZ அப்படிங்கிற ஒரு ஆப் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஒரு ஆப்பை வந்துட்டு நான் இப்போ சமீப காலத்தில் தான் கேள்விப்பட்டேன். ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸ் தேடி பார்க்கும்போது இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் சூப்பராகவும் இருந்துச்சுங்க. அதுக்கான ரீசன் என்ன, இதில் வந்துட்டு எப்படி ஜாயின் பண்ணலாம், இதில் வந்துட்டு எந்த மாதிரி ஸ்கோப் இருக்குது அப்படிங்கிறத பற்றிலாம் இந்த வீடியோவில் பேசலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா நிறைய ஜாப் ரிலேட்டடான வீடியோஸ் போட்டு வரும். இதில் நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் அப்ளை பண்ண எனக்கு ஐடி வரல, எப்படி அப்ளை பண்ணது தெரியல அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா, குறிப்பாக சென்னை அந்த மாதிரி பெரிய சிட்டியில் இருக்கவங்களுக்கு ஒரு சர்வீஸ் ப்ரொவைடர் வந்து இருக்காங்க. இந்த ஒரு கம்பெனியோட பேர் வந்துட்டு மித்ரா ஏஜென்சி. இதில் மென்ஷன் பண்ணியிருக்க இந்த 8 ஜாப்பை வந்து இவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. நீங்கள் யாராவது இந்த கம்பெனியில் ஏதாவது உங்களை ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இவங்களை வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணி பார்க்கலாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப் பண்ணுறது மூலியமாகவே உங்களுக்கு வந்து ஐடியை வந்து க்ரியேட் பண்ணி தந்துடுவாங்க. ஒரு சேட் பாக்ஸில் ஒவ்வொரு ஸ்டெப்பாக கேட்கும், அதெல்லாம் சென்ட் பண்ணிட்டே வந்தோன்னா அவங்களே வந்து ஃபார்ம் ஃபில் பண்ணி அப்லோட் பண்ணி நமக்கு வந்துட்டு ஐடியை வந்து க்ரியேட் பண்ணி தந்துடுவாங்க. ஸோ இது வந்து இந்த சர்வீஸ் வந்து எங்கெல்லாம் அவைலபிள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை, மும்பை, புனே, டெல்லி இந்த மாதிரி பெரிய பெரிய சிட்டிஸ்லாம் இருக்குதுங்க. இந்த மித்ரா டெலிவரி பார்ட்னர் சப்போர்ட் இவங்க வந்துட்டு ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சுருக்காங்க, ப்ளஸ் வந்துட்டு ஒரு யூடியூப் சேனலில் வச்சுருக்காங்க. லிங்க்ஸ்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா ZAAROZ இந்த ஒரு அப்ளிகேஷனை பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டை சேர்ந்த ரெண்டு பேர் வந்துட்டு டெவலப் பண்ணி இந்த ஒரு பிராண்டையே வந்துட்டு உருவாக்கியிருக்காங்க. ஸோ வந்துட்டு இதில் வந்துட்டு ஃபுட் டெலிவரி பண்ணிகிட்டு இருக்காங்க, ப்ளஸ் வந்து மெடிசன், க்ரோசரி எல்லாமே பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு சில சிட்டிஸில் பார்த்திங்கன்னா பைக் டாக்ஸியும் வந்துட்டு இவங்க ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்களோட நேட்டிவ் பிளேஸ் வந்துட்டு சிதம்பரம், அதிலிருந்து தான் இவங்க வந்துட்டு இந்த ஆப் அந்த ஊரில் வந்து ஃபஸ்ட் எடுத்தோன்னே இவங்க வந்து லான்ச் பண்ணி அப்படியே சுற்றி கொஞ்சம் கொஞ்சம் ஊரில் இருக்க ஒவ்வொரு இடமா வந்துட்டு டார்கெட் பண்ணி அதிலலாம் இந்த ஆப்பை வந்து லான்ச் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகிட்டு வந்துட்டுருக்காங்க. இந்த ஒர்க் எல்லாமே ஒரு தமிழ்நாடு பேஸ் பண்ண ஒரு கம்பெனியிலேருந்து டெவலப் பண்ணி வந்தது அப்படின்னா ரொம்பவே ஷாக்காக இருக்குது, ரொம்பவே கேட்கவும் சூப்பராக இருக்குங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஸ்விக்கியோ, ஜொமேட்டோவோ, இல்லை ஜெப்டோவோ, சேடஃபேக்ஸோ, ராபிடோவோ எந்த ஒரு கம்பெனி எடுத்தாலுமே அதோட ஓனர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா மேக்ஸிமம் தமிழ்காரங்களாக இருக்க போகிறதில்ல. அந்த ஓனரோட நேமும் நமக்கு தெரியாது, அந்த ஓனரை பற்றின இன்ஃபர்மேஷன் நமக்கு தெரியாது. ஓவராலாக வந்துட்டு அது வேறத்தவங்க பண்ண ஒரு கம்பெனியாக தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா அவங்க கொடுக்குற அட்வர்டைஸ்மெண்ட்டும் அதை பற்றின கேள்விப்படக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு அதிகமாக இருக்கும். அந்த சில ஆப்ஸை மட்டும் தான் நமக்கு பெரும்பான்மையாக தெரியுங்க. இதை தாண்டி பார்த்திங்கன்னா ZAAROZ அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. இவங்களோட டார்கெட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்க கூட காம்படிஷன் பண்ணுறதே இல்லைங்க. அவங்களாம் பார்த்திங்கன்னா பெரிய சிட்டியில் நார்மலாகவே ஏற்கனவே வந்து அவங்களோட ஆப்பை லான்ச் பண்ணி ஸ்விக்கி, ஜொமேட்டோலாம் லான்ச் பண்ணி ரொம்ப பெருசாக போயிட்டுருப்பாங்க. பட் இவங்களோட மொத்த குறிக்கோள் என்னென்னு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நகராட்சிகள், சின்ன சின்ன ஊர்கள், இந்த ஸ்விக்கி, ஜொமேட்டோலாம் சர்வீஸ் பண்ண முடியாத ஊர்கள், இல்லாட்டி இன்னும் பண்ணாத ஊர்கள், இந்த மாதிரி இடத்துலாம் வந்துட்டு இவங்க வந்துட்டு சூஸ் பண்ணி அந்த இடத்துல இவங்களோட சர்வீஸை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இவங்களோட மோட்டிவாக பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. பெரிய பெரிய சிட்டியில் வந்து நம்ம வந்துட்டு லான்ச் பண்ணி போட்டி போட்டு நம்ம முன்னேறி வர்றதுங்கிறது வேற ஒரு விஷயம், அதுவும் பண்ணலாம், பண்ண முடியாமல் இல்லை. பட் வந்துட்டு சின்ன சின்ன சிட்டிஸில் நம்ம வந்து இந்த சர்வீஸை கொடுக்கும்போது இப்போ சின்ன ஊர்களெலாம் இருக்கவங்களுக்கு எங்கள் ஊர்லேயும் வந்து ஃபுட் டெலிவரி ஆப் இருக்குது, எங்கள் ஊர்லேயும் வந்துட்டு ஃபுட் டெலிவரி வீட்டுக்கே வந்து தராங்க, பரவாயில்லையே அப்படிங்கிற ஒரு தாட் வருங்க. பலருக்கு வந்துட்டு அவங்க வீட்டை விட்டு வெளியில் போய் வாங்க முடியாத சூழ்நிலை இருக்கும், ரொம்ப வயசானவங்களாக இருப்பாங்க, இல்லை அவங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் வசதி இல்லாமல் கூட இருக்கலாம். அந்த மாதிரி சின்ன சின்ன ஊர்கள்லையும் இவங்க வந்துட்டு இந்த சர்வீஸை வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதான் இவங்களோட மோட்டிவாக வச்சுருக்காங்க. அதுக்கு தான் இவங்க தொடர்ந்து வந்துட்டு ஒவ்வொரு ஒர்க்கும் பண்ணிட்டு வராங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் கேட்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இந்த ஒரு ஆப்பில் வந்துட்டு எப்படி ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா ZAAROZ அப்படின்னு சொல்லிட்டு கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் போகுங்க. இந்த ஒரு ஆப்பில் பார்த்திங்கன்னா இவங்க வந்துட்டு என்னென்ன சர்வீஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க, என்னென்ன ஃபுட்லாம் இங்கே கிடைக்கும், இந்த அப்ளிகேஷன் வந்து நீங்கள் எப்படி ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணணும், அதோட லிங்க்கு அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே இருக்குங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டை வந்து இதில் ஜாயின் பண்ணணுன்னா எப்படி ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கிற டீட்டெயிலும் இருக்கும். நீங்கள் ஒரு கஸ்டமராக நீங்கள் வந்து ஃபுட் ஆர்டர் பண்ணணுன்னா எந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னென்ன ஃபுட்லாம் இங்கே வந்துட்டு ஃபேமஸாக கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு தனி மெனுவும் இருக்கும். இதோடையே பார்த்திங்கன்னா இதில் வந்துட்டு நீங்கள் ஒரு டெலிவரி பார்ட்னராக ஜாயின் பண்ணணுன்னா எப்படி ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கிறன ஒரு லிங்க்கும் இருக்குங்க. ஸோ இந்த வெப்சைட்டை பார்த்திங்கன்னா ஆல் டீட்டெயிலும் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இதிலையே பார்த்திங்கன்னா கீழே பார்த்திங்கன்னா எந்தெந்த ஊர்லாம் இந்த டெலிவரி ஜாப் வந்து அவைலபிளாக இருக்குது, இவங்க சர்வீஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற டீட்டெயிலும் கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்திங்கன்னா பிகம் அ டிரைவர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் வந்துட்டு
உங்களோட ஃபோன் நம்பர், நேமு, இமெயில் ஐடி, உங்களோட லொக்கேஷன், உங்களோட அட்ரஸ் இதெல்லாம் கொடுத்து சப்மிட் கொடுத்தீங்கன்னா அவங்களே உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு இந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் உங்களோட டீட்டெயில்ஸை கொடுக்குறது மூலிமா அவங்க வந்துட்டு திரும்ப உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. கால் பண்ணி உங்களோட டீட்டெயில்ஸ் கேட்டுட்டு நீங்கள் சொல்கிற உங்கள் ஊரில் வந்துட்டு அந்த அப்ளிகேஷன் வந்துட்டு அவங்க லான்ச் பண்ணி இருந்தாங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அவங்க ஜாப் வந்து தருவாங்க. ஸோ இப்போ என்னென்ன ஊர்லலாம் அவங்க வந்துட்டு இப்போதைக்கு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் பார்த்துடலாங்க. சிதம்பரம், ஆத்தூர், திருவாரூர், வள்ளியூர், பரமக்குடி, மதுராந்தகம், விருதாச்சலம், விழுப்புரம், உடுமலைப்பேட்டை, காவேரிப்பட்டினம், ஏற்காடு, புதுக்கோட்டை, பட்டுக்கோட்டை, நெய்வேலி, பன்ருட்டி, ஜெயம்கொண்டான், காரைக்கால், கும்பகோணம், சின்னசேலம், கள்ளக்குறிச்சி, கோவில்பட்டி, லால்பேட்டை, மன்னார்குடி, நெல்லிக்குப்பம், பெரம்பூர், பொன்னமராவதி, கல்பாக்கம், சங்கராபுரம், சீர்காழி, திருக்கோவிலூர், திண்டிவனம், திருவண்ணாமலை, உளுந்தூர்பேட்டை, தக்கலை, நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புவனகிரி. ஸோ இத்தனை ஊரில் வந்துட்டு அவங்க வந்து சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு வராங்க. இன்கேஸ் நீங்கள் வந்துட்டு இந்த ஊரில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒர்க்கை ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் வந்து இன்கம் சூப்பராக இருக்கும், பெருசாக இருக்கும் அப்படிலாம் சொல்ல வரல. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்விக்கி ஜொமேட்டோலேயே பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 ரூபா, 15,000 ரூபா அந்த மாதிரி தான் இன்கம் பல சின்ன ஊர்கள்லாம் வருது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா இன்கம் வந்து பெரிய லெவலில் வரும் அப்படிலாம் நான் சொல்ல வரல. பட் வந்துட்டு நீங்கள் வந்து உங்கள் சிட்டியில் ஒரு டெலிவரி ஜாப் ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் சிட்டியில் இது அவைலபிளாக இருக்குன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அவங்க வந்துட்டு சர்வீஸ் பண்ணுற ஊர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நகராட்சி இந்த மாதிரி ஊர்களாக தான் இருக்கும். அந்த ஊரில் நீங்கள் தனியாக ஒரு கடையிலையோ இல்லை வந்துட்டு ஏதோ ஒரு பேக்கரி இந்த மாதிரி ஏதோ ஒரு இடத்துல வேலை பார்க்குறதுக்கு இந்த ஆப்பில் ஒர்க் பண்ணிங்கன்னா அதோடய இன்கம்ங்கிறது நல்லாவே இருக்குங்க. ஏன்னா டெலிவரி ஜாப்புங்கிறது பார்த்திங்கன்னா மற்ற ஜாபை விட கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்ம வந்து ரொம்பவே யாருக்கும் வந்துட்டு அடிபணிஞ்சு போகிற மாதிரிலாம் இருக்காது. இதை பற்றி நம்மளோட வீடியோஸில் நிறையவே பேசியிருப்போம். ஸோ இன்கம் வந்து பெருசாக இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்த்து வராதிங்க. பட் உங்கள் ஊருக்குள்ளே நல்லா ஃப்ரீயாக ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஜாப்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. இவங்க சர்வீஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா எல்லா செக்டார்லேயும் சர்வீஸ் பண்ணுறாங்க. நீங்கள் ஃபுட்டும் வந்துட்டு இதிலேருந்து டெலிவரி பண்ணிக்க முடியும், மெடிசன்ஸும் டெலிவரி பண்ணிக்க முடியும், காய்கறியும் டெலிவரி பண்ணிக்க முடியும், பழங்கள் இப்படி சொல்லிட்டு எது வேணால் டெலிவரி பண்ண முடியுங்க. ஸோ அதோட பார்த்திங்கன்னா பைக் டாக்ஸி இதையும் வந்துட்டு அவங்க ஆட் பண்ணி ஒன்றா வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் ஃபுட் டெலிவரி செய்கிற ஒருத்தராக இருக்கீங்கன்னா உங்களுக்கே தான் அந்த பைக் டாக்ஸி ஒரு இதுக்காக நீ தனியாக ஒரு அப்ளிகேஷனோ இல்லை தனியாக வந்து வேறு ஒரு இதோ ஜாயின் பண்ண தேவையில்லை. இதிலே நீங்கள் ஜாயின் பண்ணிட்டாலே உங்களுக்கு ஃபுட் டெலிவரியும் வரும், அதே சமயம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பைக் டாக்ஸி ஒர்க் ரெண்டுமே வந்து அதே ஆப்பில் உங்களுக்கு வருங்க. ஸோ வந்துட்டு உங்கள் சிட்டியில் நீங்கள் ஒர்க் பண்ணி பார்க்கலாம், இன்கம் ஓரளவு டீசெண்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேர் சொல்லுவாங்க. 10,000 ரூபா வரும், 12,000 ரூபா வரும் அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னா தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்துட்டு ஒரு நல்ல இனிஷியேட்டிவாக இருக்குங்க. எந்த ஒரு கம்பெனியுமே வளர்ந்து வரும்போது பார்த்திங்கன்னா அதோடய இன்கம்ங்கிறது ஓரளவு தான் அவங்களால் கொடுக்க முடியும். பட் வளர்ந்த பிறகு தான் பார்த்திங்கன்னா அவங்க இன்னும் வந்துட்டு அவங்களோட விஷனை வந்து இன்னும் பெருசாக அவங்க நினைக்கிற மாதிரி பண்ண முடியுங்க. ஸோ வந்துட்டு இது உங்களுக்கும் ஒரு நல்ல இன்கம்மாக இருக்கும், வளர்ந்துட்டு வர அந்த கம்பெனிக்கு நீங்கள் பண்ணுற ஒரு சப்போர்ட்டாகவும் இருக்குங்க. தமிழ்நாட்டில் இருக்க ஒரு ரெண்டு பேர் வந்து உருவாக்குன கம்பெனி அப்படிங்கிறனால வந்துட்டு நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு செட் ஆகுது, அதோட இன்கம் வந்து உங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபையாக இருக்குது அப்படிங்கும் போது நீங்கள் வந்து அதில் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக கொடுத்து ஜாயின் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து இது ஒரு பெரிய சேஞ்ச் ஓவர் கொண்டு வந்தால் நல்லாயிருக்குங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஸ்விக்கி, ஜொமேட்டோ நிறைய பெரிய பெரிய கம்பெனிகள் இருக்குது. அது கூட காம்படிட் பண்ணி ஒரு தமிழ் கம்பெனி தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தவங்க வந்துட்டு வந்தாங்கன்னா இது இன்னும் கேட்கவும் பார்க்கவும் ரொம்ப சூப்பரான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அதில் ஒரு பார்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஒரு ஜாப் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இன்கம் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபையாக இருக்குது அப்படிங்கும்போது தொடர்ந்து அந்த வேலையை பார்க்கலாங்க. ஸோ எப்பவும் சொல்கிற மாதிரி தான் எந்த ஒரு ஜாப்புமே நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்தா தான் அதில் என்ன ப்ளஸ் இருக்குது, என்ன மைனஸ் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியும். இந்த ஒரு வீடியோவில் ஜாரோஸ் அப்படின்னு ஒரு டெலிவரி ஆப் இருக்குது, இதில் ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ வந்துட்டு யாராவது ட்ரை பண்ணணும்னு இருந்துச்சுன்னா தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க, அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு சும வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். யாராவது நியூவாக ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மித்ரா ஏஜென்சி இவங்களை வந்து கான்டாக்ட் பண்ணி பாருங்கள். இவங்க வந்து ஜாப்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணிட்டு வராங்கங்க. நீங்கள் இதில் ஏதாவது ஊரில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா இவங்களை வந்து கான்டாக்ட் பண்ணலாங்க. இவங்களோட வாட்ஸ்அப் குரூப்புக்கான லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள்.